ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் சயின்ஸ் காலேஜ் ரீஓப்பனிங் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து போயிட்டு வந்திருப்பீங்க, சில பேர் போயிருக்க மாட்டீங்க. யார் போனீங்க யார் போகலீங்க முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் கீழே தெரிவிங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஸ்கூல் ரீஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலசலப்பெல்லாம் போயிட்டுருக்குது. நியூஸில் அப்படியே வந்து ஃபேக்காக சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கீழே போய் கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் போய் உருட்டு உருட்டு சொல்கிறதெல்லாம் ஃபேக்கு, வாயிலே அடிக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, ஏது போயிட்டுருக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர், ஓகேங்களா, அது மட்டும் ஒரு செலிப்ரேட்டரோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எடிட்டராகவும் கேமராமேனாகவும் போயிருந்தோம். ஸோ அதனால் நேற்று எந்த ஒரு வீடியோ என்னால் கன்வே பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானில் வந்து ஸ்கூல் சயின்ஸ் காலேஜ் வந்து ரீஓப்பனிங் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சொன்னதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா தெலுங்கானத்தில் எல்லா ஸ்கூல் சயின்ஸ் காலேஜ் ரீஓப்பனிங் இருக்கும், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர தேவையில்லை, ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் வந்து அவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் பிடிக்காதவங்க மட்டும் ஆஃப்லைன் கிளாஸுக்கு வாங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வராங்க தெரியுமா ஆஃப்லைன் கிளாஸு, அவங்கள வந்து மானிட்டர் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணும். டிசம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே கோர்ட் என்ன பண்ணும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, ஸோ ஆன்லைன் கிளாஸ் போதுமா ஆஃப்லைன் கிளாஸ் வைக்கலாமான்னு சொல்லி அப்புறம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கும். அப்புறமேட்டு 2021 அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் சயின்ஸ் காலேஜ் ரீஓப்பனிங் பண்ணலான்னு சொல்லி தெலுங்கானத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, தெலுங்கானத்தில் கோர்ட் கொடுத்த ஆர்டர். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல் சயின்ஸ் காலேஜ் ரீஓப்பனிங் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி பண்ணி அதாவது வலுக்கட்டாயம் பண்ணி ஸ்கூல்ஸ்க்கு வர வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அங்கேக்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் இருக்கும் ஆனால் ஆன்லைன் கிளாஸ் போகும், இங்கே வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் இருக்கும் ஆனால் வந்து ஆன்லைன் கிளாஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலசலப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா எல்லா புதிய தலைமையர், பாலிமர், சன் நியூஸ் எல்லா வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கூட்ட கூட்டமாக தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்த்தாவே தெரியும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ஸில் ஏறதும் பார்த்து காட்டுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோசியல் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணாமல் பஸ்ஸில் கூட்ட கூட்டமாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, கோவிட் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸில் அந்த மீடியா சேனல் கமெண்ட்ஸில் என்ன தெரியுமா சொல்கிறாங்கன்னா எங்கள் ஸ்கூல்ஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 100% அட்னஸ் போயிட்டுருக்குது, நீங்கள் என்னென்னா 50% சுழற்சி முறையிலும் சொல்லி ஃபேக்காக சொல்கிறீங்க, வாயை திறந்து உருட்டு உருட்டாக உருட்டுறீங்க, ஃபேக் சொல்கிறீங்க. ஸோ நாங்கள் நம்ப மாட்டோம், வந்து நேரில் நீங்கள் வந்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, இப்படி ஏன் பொய்யான நியூஸ் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லையும் கமெண்ட்ஸ் போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க, ரிப்போர்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, டிஸ்லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தொடர்ந்து, ஓகேங்களா. ஸோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வந்து 100% அட்னஸ் வச்சு கண்டினியூ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து 30 ஸ்கூல்ஸ் 30 காலேஜஸ் இருக்குன்னா அதில் 25 ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, 5 ஸ்கூல்ஸ் 5 காலேஜஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த நாம்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் பிடிக்கல, ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த நாம்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து கோவிட் ஃபார்ம் ஆக சான்ஸ் 100% இருக்குது, அது ஒன்று மட்டும்தான். ஸோ அதுதான் இன்றைக்கான சலசலப்பாக போயிட்டுருக்குது. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் சயின்ஸ் காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, கோவிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்து என்ன, கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஸ்கூல் சயின்ஸ் காலேஜில் வந்து 100% அட்டெண்டன்ஸ் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பை பை பை, இப்படிக்கு மாறி.